இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு காட்டனில் கொடுத்துருக்காங்க. இது ரிமூவபிள், இது தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லையா. இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஏன் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பீரியட்ஸ் டைமில் ஏதாவது ஸ்டெயின்ஸ் ஆகுது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெயின் இருக்குது அப்படி நம்ம ஸ்டெயின் ஆகுது அப்படின்றபோது கண்டிப்பாக நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் பெட்டில் பார்க்கும்போது. அதை ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மேட்ரஸில், இந்த ஒரு பேட்டர்னை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் கிராம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வருது, வலி இருக்குது, கால் வலி, முதுகு வலி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன நீட், நீங்கள் லக்ஸூரியஸாக நீங்கள் ஒரு 4 லட்சத்துக்கு பெட்டு கேட்டாலும் இருக்குது, 10,000 ரூபாய்க்கு பெட்டு கேட்டாலும் கூட இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்டு பீப்புள் இல்லைனா பெட் ரிட்டர்ன் ஆனவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மேட்ரஸ் ஸ்பெஷலாக. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். நான் உட்காந்துருக்கேன், அதனால் ஜஸ்ட் நான் இப்படி காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது பவுன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பவுன்சியாக இருப்போம், குழந்தைங்க ஏறி குதிச்சாலும் ஒரு சில பெட்டு ஸ்ப்ரிங்கெல்லாம் உடஞ்சிருங்க, அதே மாதிரி குதிக்கவும் முடியாது, அவங்க கல்லில் ஏறி குதிக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து அந்த சாலிட் ஃபீல் இருக்குங்க, ரொம்ப குஷனியாக, ரொம்ப ஸ்ப்ரிங் மாதிரி இருக்காது, அவங்களாலலாம் கை ஊனியெல்லாம் எந்திரிக்க முடியாது. ரொம்ப ஏஜ்டு பீப்புளில் பெட் ரிட்டன் ஆனவங்க ஒரே மாதிரி தான் ஃப்ளாட்டாக படுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மேட்ரஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் ஃப்ரீ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இங்கே வந்து மேட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாமே லக்ஸூரியஸ் பில்லோஸ்ங்க, நார்மல் பில்லோ கிடையாது, இதெல்லாமே கூலிங் பில்லோஸ், ஜெல் பில்லோஸ், ஜெல் மெமரி ஃபோம். ஓகே, கூல் ஜெல் மெமரி ஃபோம். இதை நம்ம பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரே ப்ரெஷரில் தான் நமக்கு வெளியில் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே வெஞ்சர் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் ஃபிட் மேட்ரஸஸ் லக்ஸுரி பிராண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கிக்கக்கூடிய ஒரு ஆஃபர்லையும் அதே மாதிரி மாடல்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மாடல்ஸ் இருக்குது, 9 மாடல்லையும் நமக்கு 4 வேரியன்ஸ் கிட்டே வருதுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 10,000 ருபீஸ்லேருந்தே நமக்கு இங்கே மேட்ரஸஸ் எல்லாமே கிடைக்குது. நார்மலாக பார்க்கக்கூடிய பெட் அந்த மாதிரி கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்ஸுரியஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயர்ஸ் நமக்கு வாரண்டி வருங்க ஒரு ஒரு மேட்ரஸ்க்குமே? எவ்வளோ இயர்ஸ் வரும்? 20 இயர்ஸ். ஓகே, 10 to 20 இயர்ஸ் வரைக்கும் அந்த மேட்ரஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு வாரண்டி வருது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறது சாய்பாபா காலனி, NSR Road சாய்பாபா காலனியில் ட்ரெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஷோரூமில் இருக்கும். இவங்களோட இன்னொரு ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீலமேடில் இருக்குங்க. ஸோ நீங்கள் அங்கே எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஆன்லைன்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எப்படி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா வர முடியறவங்களும் இருப்பாங்க, வர முடியாதவங்களும் இருப்பாங்க. இந்த மேட்ரஸ் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காட் வச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டை நீங்கள் ஃபீல் பண்ணோன்னே நீங்கள் வந்து உட்காந்து தாராளமாக ஃபீல் பண்ணலாம். வர முடியாதவங்களுக்கு அவங்க இதோட மினியேச்சர்ஸ் வந்து வீட்லேயே எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. வித்தின் கோயம்புத்தூர் இந்த ஒரு ஃபெசிலிட்டி கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன மாடல்ஸில் எப்படி எப்படிலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு மேட்ரஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஃபர் 15% ஆஃபர் இருக்குங்க. நீங்கள் எந்த மேட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ கிஃப்ட்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாமே வேலிட் பீரியட் அந்த மாதிரி கிடையாது, எப்போ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன மாதிரி வேரியன்ஸ், எந்தெந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸில் தாங்க இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ஸ் கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் 4 வேரியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான பெட்ஸாக இருக்கும். 4க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பேக்கில் பேனர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் ஃபிட்டில் ஸ்லீப் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வேரியண்ட்டாக இருக்கும். எல்லா ஏஜஸ்க்குமே நமக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் ஆர்த்தோ அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்லீப்லேயே வந்து பிளாக் வேரியண்ட்டுக்கு நல்ல குஷனியாக இருக்கும். இப்போ நான் உட்காந்து காட்டுறேன், அதுலேயும் உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்பஞ்சியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இப்போ ஒரு 35-40+ இருக்காங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நல்ல சாஃப்ட் ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் உள்ளே வந்து ஸ்ப்ரிங் இருக்குங்க, 3 இன்ச்சஸ் நமக்கு இருக்குங்களா உள்ள, சாரி கப்பிள்ஸ், ஓகே கப்பிள்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, லைக் கப்பிள்ஸ்க்கு தனியாக, ஆர்த்தோக்கு, ஏஜ்டு பர்சன்ஸ் இப்போ 25 under 25 இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெட் கம்ஃபர்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது செமையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீப் ஆர்த்தோ, இப்போ வந்து ஆர்த்தோ அப்படின்றது நமக்கு இந்த முட்டி வலி இருக்குது இல்லை பேக் பெயின் இருக்குது நெக் பெயின் இருக்குது அந்த பெட்டில் இருந்து தான் நமக்கு எல்லாமே ஆரம்பிக்கும். சரியான போஸ்டரில் நம்ம தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெயின் எல்லாமே மார்னிங் எந்திரிக்கும் போது இருக்கும். ஸோ அதெல்லாமே க்யூர் பண்ணிக்கிற மாதிரி நிறைய பெட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க.
இது நீங்கள் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இது எல்லாமே ஒரு தடவை பார்த்துட்டேன். அதில் இவ்வளோ பெட்டில் வந்து நமக்கு மேட்ரஸஸில் இவ்வளோ வேரியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே லக்ஸூரியஸ் மேட்ரஸ் தான். பட் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கிளாஸில் நமக்கு வந்து வேரியன்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. இது பிஸ்னஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலர் எக்கானமி அந்த மாதிரி மூணு டைப்பில் இருக்குது. எல்லாமே 10,000 நமக்கு 4,00,000 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு மேட்ரஸ் கிடைக்குதுங்க, அது லக்ஸூரி பிராண்டில் வித் இருக்கும் உட்காந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு உள்ள போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பஞ்ச். அதே மாதிரி நம்ம இங்க இப்படி உட்கார்ந்து இப்படி எந்திரிக்கும் போது இந்த முட்டி வலி வந்து வராம இருக்கும். இதோட டீப் எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரும்போது அவங்க கொடுப்பாங்க. எல்லாமே நம்மளால சொல்ல முடியாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க என்ன இருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பெட்ஸ்ல காட்ல வந்து லைக் மேட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பார்க்கணும் ஒரே மாதிரி. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காயர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இங்க. அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா, அந்த மாதிரி சுத்தமா கிடையாது. லக்ஸூரியஸ் பிராண்டுங்க இது, அதில் நமக்கு ஆஃபர். அது போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்குள்ளே எடுக்கிற மாதிரி நிறைய வேரியன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு ஏஜ் குரூப்புமே, இப்போ வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, பெட் ரிட்டன் அவங்க ஆனவங்க இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட இங்கே மேட்ரஸ் இருக்குங்க. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப குஷன் இருக்கிற மாதிரி பிடிக்காது, திரும்பி படுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும். திரும்பும் போது நமக்கு கை ஊனி அந்த மாதிரிலாம் படுக்கும்போது நமக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்காது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கை ஊனி இப்படி எந்திரிக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம போஸ்டரில் நம்ம இருப்போம், நமக்கு அந்த வலி எடுக்காது. சிலருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் கண்டிப்பாக தெரியும். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ மேட்ரஸ் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்து நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை கைட் பண்ணுறதுக்கும் இங்கே ஆள் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளப் கிளாஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தாங்க இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வேரியன்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளப் கிளாஸ்லேயே நேச்சுரா இல்லையா, இது வந்து நேச்சுரா. இது ஒரு ஃபீல் கொடுக்குங்க, இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப குஷனியாக அந்த மாதிரி இருக்காது, ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும். இப்போ வந்து இதெல்லாமே ஒரு 35 அந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இது செட் ஆகும். ஏன் அந்த ஏஜ் குரூப் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ 25-30 அப்படின்ற போது ஒரு கம்ஃபர்ட் எதிர்பார்ப்பாங்க, 30-40 அப்படின்றது ஒரு கம்ஃபர்ட் பார்ப்பாங்க, 50+ போயிட்டானா நமக்கு கால் வலி இருக்கக்கூடாது முதுகு வலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணது தான் இந்த வேரியன்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராண்டுங்களா, ஸோ இது வந்து அதை விட ரொம்ப குஷனியாக இருக்கும் இது. இது அதோட ஃபேப்ரிக்கே வந்து மாறுதுங்க, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இது இந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து வேறு மாதிரி இருக்குது, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்சர் வந்து வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாமே நமக்கு ஸ்ப்ரிங் இருக்குங்களா, இதில் ஓகே ப்யூர் நேச்சுரல் லேட்டெக்ஸ். ஓகே, இது எல்லாமே 100% ப்யூர் நேச்சுரல் லேட்டெக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரிங் வேரியன்ஸ் இது எல்லாமே. அது பாக்கெட் ஸ்ப்ரிங் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தனித்தனியாக ஸ்ப்ரிங் இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா நம்ம எந்திரிக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆறது, இது அப்படி கிடையாது. ஒரு ஒரு ஸ்பிரிங்க்கும் தனித்தனி பாக்கெட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மூவ்மெண்ட் கொடுக்குறோமோ அது மட்டும் தான் இங்க இருக்கும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, இந்த முதுகு வலி கழுத்து வலி எல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளப் கிளாஸ் சீரீஸில் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் பேஸில் பார்த்துட்ருக்கோம், இது கலரில் வருங்களா, இது கிரே ஷேடில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதோட சைஸ் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சின்னதாகவும் கிடையாது ரொம்ப பெருசாகவும் கிடையாது. நம்ம குக்கரும் போது அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், கரெக்டாக நம்ம வந்து கை ஊனாமல் எந்திரிக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ரஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லா மேட்ரஸ்லையுமே அந்த மாதிரி தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளாட்
பிளாட்டினம் ரேஞ்ச் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு உட்காந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுதுங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரு பெட் மாதிரி தான் தெரியும். இது அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம். வர முடியாதவங்க நீங்கள் ஆன்லைனில் வீடியோ காலிங்கில் உங்களுக்கு மேட்ரஸஸ் எல்லாமே காட்டுவாங்க, ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் ஃப்ரீ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இங்கே வந்து மேட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாமே லக்ஸூரியஸ் பில்லோஸ்ங்க, நார்மல் பில்லோ கிடையாது. இதெல்லாமே கூலிங் பில்லோஸ், ஜெல் பில்லோஸ், ஓகே, கூல் ஜெல் மெமரி ஃபோம். இது நம்ம பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரே ப்ரெஷரில் தான் நமக்கு வெளியில் வரும். அதே மாதிரி நல்ல ஒரு சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும். இதுவே நெக் பெயின் இருக்குது அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்லோ வந்து நல்லாவே செட் ஆகும். இது வந்து வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னா அபோவ் 3,000-3,500 அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து இங்கே மேட்ரஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போது இதில் ஏதாவது ஒரு பில்லோவா இல்லை ரெண்டுங்களா? ரெண்டுமே வா. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆ இது வந்து ஸ்லிம் சில் பில்லோ, ஓகே, அக்வாமெடிக் இதுல ஸ்லிம் சில்னா இதுல ஒரு பேர், ஓகே, ஓ சரி, பேராவே நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்க, ஆஃபர்ஸ் 50% இருக்குங்க எந்த மேட்ரஸ் எடுத்தாலும். அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஜெல் பில்லோஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாவும் வந்துடும். இது எப்பவுமே இருக்கக்கூடிய ஆஃபரிங்க, ஸோ நீங்க மிஸ் பண்ணிட வேணாம். ஏன்னா நிறைய பேருக்கு பில்லோவும் ஒரு கன்சர்ன் தான், பில்லோ எப்படி எடுக்கிறது, பில்லோனால நெக் பெயின் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய இருக்கு. ஸ்பிரிங் இல்லாம லாட்டிக்ஸ் வித் ஃபர்ம் கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோகிராஃப் பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதோட பேட்டர்னே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஆர்த்தோபெடிக் தான். இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கை கால் வலி அந்த மாதிரி கொஞ்சம் ஆர்த்தோ சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு மேட்ரஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதோட கட் வேரியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் நமக்கு ஸ்ப்ரிங் வராது. இப்போ நம்ம பார்க்குறதுல எதுலேயுமே நமக்கு ஸ்ப்ரிங் வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டெக்ஸ் தான், 100% லேட்டெக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சேம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள், இது நீங்கள் சிங்கிள் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப்லேயே பியோர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃபில் ப்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல குஷனியாக இருக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ரஸ்லலாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோபெடிக். இப்போ எல்டர்ஸ் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆர்த்தோ பெட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இதில் ஸ்ப்ரிங் கிடையாது, ஒரே மாதிரி லேட்டெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வேரியன்ஸ் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர் டிஃப்ரென்ஸ் தான் வரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறீங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் வேரியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பில்லோ டைப்பில் இருக்குங்களா, இது என்ன மாதிரிங்க? ஓகே, ஆட்டோகிராஃப் ப்ரைவ் இல்லையா, இது வந்து பில்லோ டாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நமக்கு சைஸ் வரும். இது வந்து நமக்கு நிறைய இடத்துல சேர்த்து தான் சொல்லுவாங்க, பட் இது செப்பரேட் செப்பரேட்னா இது ஒரு லேயரா தான் நமக்கு வருது. ஒரு கம்ஃபர்ட்டுங்க, இது நமக்கு உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியும். இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஆர்த்தவும் யூஸ் பண்ணலாமா? எல்லாருமே எல்லா ஏஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். மெயின் வந்து அதுல எல்லாத்துலயுமே கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒரு மேட்ரஸ்க்கு பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்க்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒரு மேட்ரஸ் என்னெல்லாம் வேலை செய்யும் அப்படின்றத நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ரஸ் அப்படின்றத நம்ம எப்படி, நான் இங்கே வந்தபோது எனக்கு சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம எப்படி ட்ரெஸ்ஸை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறோமோ, ஆனால் மேட்ரஸ் அப்படி சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ஒன்ஸ் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு லைஃப் லாங் இருக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 8-10 இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குறதுல தப்பே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு அதிகமான நேரம் நம்ம வந்து மேட்ரஸில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் தூங்குறதுக்கு அப்படின்ற போது அதில் ஒரு கம்ஃபர்ட் இருந்தால் தான் அடுத்த நாள் எந்திரிச்சு நம்மளால் வேலை பார்க்க முடியும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஃபீல் எல்லாமே இருக்கிற ஒரு லக்ஸூரியஸ் பிராண்டில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மேட்ரஸ் வெரைட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கானமி கிளாஸில் தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வேரியன்ஸுமே நிறைய வச்சுருப்பாங்க, அதாவது எல்லா ஏஜ் குரூப்புமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி மேட்ரஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அட்ராக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அது விமென்ஸ்க்கான ஒரு மேட்ரஸ்னே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு காட்டனில் கொடுத்துருக்காங்க. இது ரிமூவபிள், இது தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லையா, இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஏன் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பீரியட்ஸ் டைமில் ஏதாவது ஸ்ட்ரெயின்ஸ் ஆகுது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெயின் இருக்குது அப்படி நம்ம ஸ்டெயின் ஆகுது அப்படின்ற போது கண்டிப்பாக நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் பெட்டில் பார்க்கும்போது. அதை ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மேட்ரஸில் இந்த ஒரு பேட்டர்னை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் கிராம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வருது, வலி இருக்குது, கால் வலி, முதுகு வலி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டரில், இந்த சென்டர் பாயிண்ட்டில் தானுங்க, இந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கிறனால விமென்ஸ்க்கான ஒரு பெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கீங்க இல்லை 30+ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ரஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு ஸ்ப்ரிங்கில் வருதுங்களா?
ஃபர்ம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ம் தாங்க. ஸோ நமக்கு ஸ்ப்ரிங் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அது எதுவுமே கிடையாது, நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் சப்போர்ட் பாடி எல்லாமே நமக்கு ஹெல்த் வைஸில் தான் இந்த மேட்ரஸஸ் எல்லாமே இருக்கும். எந்த மேட்ரஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்ததில் கொஞ்சம் ஹைட் இருக்கிற மாதிரி இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்ன நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன நீட், நீங்கள் லக்ஸூரியஸாக நீங்கள் ஒரு 400,000 பெட்டு கேட்டாலும் இருக்குது, 10,000 ரூபாய்க்கு பெட்டு கேட்டாலும் கூட இருக்குங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஆக்டிவ் அந்த மாதிரி ஒரு இது தானே, இல்லை ப்ரோஆக்டிவ் சீரீஸ். இதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் வந்து எனக்கு வேண்டாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் தாங்க இதில் டிஃப்ரென்ஸ். அதாவது நீங்கள் ஹைட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று வந்து நமக்கு ஸ்ப்ரிங் இருக்கும், அதில் லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபோம் லேயர்ஸ் தான் எல்லாமே இல்லைங்களா, ஃபோம் லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஸ்ப்ரிங் இல்லாமல் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் லேயர்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து சைஸ் குட்டியாக பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த லேயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் இதுவும் சேம் அதே மாதிரி தான், ஒரு ஒரு பேஸ் ஒரு ஒரு பாடி கண்டிஷனுக்கும் ஒரு ஒரு ஏஜ் குரூப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு மேட்ரஸஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட் ரிட்டன் ஆன நிறைய ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஹோமுக்கு நீங்கள் வந்து ஒரு பல்காக ஏதாவது பெட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்டு பீப்புள் இல்லைனா பெட் ரிட்டன் ஆனவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மேட்ரஸ் ஸ்பெஷலாக. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். நான் உட்காந்துருக்கேன், நமக்கு வந்து அந்த சாலிட் ஃபீல் இருக்குங்க, ரொம்ப குஷனியாக ரொம்ப ஸ்ப்ரிங் மாதிரி இருக்காது. அவங்களாலலாம் கை ஊனியெல்லாம் எந்திரிக்க முடியாது, ரொம்ப ஏஜ்டு பீப்புள் இல்லை பெட் ரிட்டன் ஆனவங்க ஒரே மாதிரி தான் ஃப்ளாட்டாக படுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மேட்ரஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ரஸில் நமக்கு அந்த ஒரு பூச்சி வர மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஒரு குத்துற மாதிரி ஃபீல் அதெல்லாம் இருக்காது. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும், எதுலேயுமே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது, நமக்கு அந்த குத்துற ஃபீலோ இல்லை இன்செக்ட்ஸ் வர மாதிரி எதுவுமே இருக்காது. இதுவே நமக்கு ஒரு குவில்ட் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெட்ரிட்டன் ஆனால் ஒரு ஆட்கள் இருக்காங்க, எல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த ஒரு மேட்ரஸ் இருக்கும். இதை நீங்கள் எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், டபுளாக நீங்கள் வேணும் அப்படினாலும் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் கோட் இல்லையா, சிங்கிள் மேட்ரஸ் நீங்கள் வேணும் அப்படினாலும் வாங்கிக்கலாம். இமீடியட்டாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்காது, ஒன்றும் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. மினிமம் நமக்கு 8-10 இயர்ஸ் நமக்கு வந்து வாரண்டி கொடுத்துட்றாங்க மினிமம்ங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அவங்க அதோட வேலிடிட்டி பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இது டியூவல், இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரிங் இருக்கா நமக்கு, ஓகே இது வந்து டபுள் சைடு நீங்க யூஸ் பண்ணி ஓ இப்படியும் போட்டுக்கலாம். ஓ இந்த மேட்ரஸ் வந்து ஓகே ஓகே ஓகே. நம்ம இந்த ஒரு பெட் மட்டும் வந்து இது மட்டும் தானா? ஓகே ஓகே. இது வந்து இந்த ஒரு மேட்ரஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணலாம், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படியும் டர்ன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து ஹார்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கிளைமேட்டிக் கண்டிஷன் பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பெட்டில் இவ்வளோ வெரைட்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வரது ஒரு மாதிரி இருக்குங்க. நம்ம ஒரு மேட்ரஸ் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வருவோம், இல்லை நம்ம ஃபீலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வரும்போது தெரியுது இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஒரு மேட்ரஸை பற்றி. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு நாளில் ஸ்பெண்ட் பண்ணுறது தூங்குற டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் தான். அதில் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுல தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன், ஸோ என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதுவும் எல்லாம் பேக் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான். இதுங்க ஓகே ஓகே. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட் பின்னாடி இருக்கும். ஒரு மேட்ரஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான என்னென்ன ஒரு ஃபீல் இருக்குமோ, என்ன ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும், என்ன மேட்ரஸ் அதில் ஸ்ப்ரிங் இருக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுங்க ஹோட்டல் மேட்ரஸ். இப்போ ஹோட்டல்லாம் படுத்தோம் அப்படின்னா அந்த பெட்டில் வந்து ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல் வரும் இல்லையா, அந்த ஒரு மேட்ரஸ் கூட இங்கே இருக்கு. இதெல்லாமே நம்ம வந்து வீட்டுக்குன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாமா? பண்ணலாம், பட் ஆனால் ஹோட்டல் இருக்கும்போது அது அந்த ஒரு ஓகே. இதெல்லாமே ஹோட்டலுக்குன்ற ஒரு இதுதாங்க. ஸோ நீங்கள் இந்த ஏதாவது ஒரு ஹோட்டல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து பல்காக வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இந்த அந்த ஒரு ஹோட்டல் ரூம்ஸ்லாம் வந்து படுக்கும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். அங்கே படுக்கும்போது மட்டும் எப்படா தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மேட்ரஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது. நிறைய வேரியன்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு வேரியன்ட், இது வந்து நமக்கு அந்த பில்லோ டாப் மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நான் ஸ்கிட்டுங்களா? ஓகே, இதெல்லாம் ஸ்கிட்டே ஆகாதுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிட் ஆகாத மாதிரி அந்த ஒரு மாதிரி க்ரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த க்ரிப் இருக்கிறனால நமக்கு அந்த பெட்லேருந்து காட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நகராது பெட்டு. ஒரு சில பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட் தனியாக ஒரு இடத்துல இருக்கும், பெட்டு தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிட்லெஸ் பெட்லாமே இருக்குது. சேம் அதே தான் இல்லையா. இப்போ ஃபிட்னஸ்க்குன்ற மாதிரி நமக்கு பெட் இருக்குங்களா? ஓகே, இப்போ ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஓரியன்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க, இல்லை கிட்ஸ் இல்லை பெரியவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மேட்ரஸ் இருந்தால் எப்படி இருக்கும்?
பாருங்க, அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே வெஞ்சர்ல புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்லி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ் மேட்ரஸ்ங்க, இது ஸ்பிரிங் ஃபிட்ல கொண்டு வந்திருக்காங்க. அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே வெஞ்சர்ல இப்ப வந்து இன்ட்ரடியூஸும் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு வேரியன்ட் இருக்கு, ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் பேஸ்ல இருக்கும், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் பேஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நமக்கு நான் ஸ்கிட்டபிள், ஸ்கிட்டே ஆகாது, பின்னாடி ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு காட்ல இருந்து நமக்கு வெளியில வராது, அதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்குங்க. இதை எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, நல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிட்னஸ்க்கு அப்படின்ட்டு எதனால சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பாடி ஏக் இருக்கும், அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், ரொம்ப வந்து ஃபிட்னஸ் பண்ணி பண்ணி இல்லைனா ஒரு அத்லெட்டா இருக்காங்க அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாடி பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரஸ் தான், தூங்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும், அந்த குட் ஃபீலே கிடைக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு வேரியன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இது ஒன்று இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க, இது சேம் அதே மாதிரி தான். இது 30+ அப்படின்ற ஒரு சர்டிஃபைட் ஃபார்ம் இல்லையா, இது சாரி அது வந்து சர்டிஃபிகேட் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, சர்டிஃபைட் பியூரஸ், சர்டி பியூரஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கான சர்டிஃபிகேட் மாதிரி தான். சரிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற சூப்பர் ஆக்டிவ் ரெனியூன்னு சொல்லிட்டு, ஓகே, அதே மாதிரி தான். ஒவ்வொன்றுக்கும் மூணும் வேற வேற பேர். ஓகே ஓகே, மூணு வேரியண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற பேர் தாங்க. இதெல்லாமே சர்டிஃபைடு தான் இல்லையா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட். ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு ஃபார்மில் இருக்குங்க, அதே மாதிரி ஒன்று வந்து ஸ்ப்ரிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட் இருக்கோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாமே வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் டிஃப்ரெண்ட் கூட வந்து ஃபீல் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட டிசைன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மேபி ஏதாவது உள்ள நமக்கு அந்த லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நமக்கு வந்து தெரியும், இது உள்ள காட்டலாமானா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் இல்லையா. ஓகே, இந்த மாதிரி ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ஸ்பிரிங் கிடையாது இதில், இதில் சுத்தமாக ஸ்ப்ரிங்கே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் தான். இதில் நமக்கு படுக்கும்போது அந்த பாடி ஹீட் ஆகிறது எதுலேயுமே, இப்போ நம்ம பார்த்த எந்த ஒரு மேட்ரஸ்லையுமே அந்த பாடி ஹீட், அதனால ஒரு சிலருக்கு இந்த ஹீட் பாய்ஸ் வர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் கிட்ஸுக்கான பெட்ரூமில் வந்து இந்த போனல் ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரி, அதனால பவுன்ஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மேட்ரஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது இருக்கும். எந்த அளவுக்கு பவுன்சி, நான் ஏறி நின்று குதிச்சு காட்ட முடியாது, அதனால் ஜஸ்ட் நான் இப்படி காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது பவுன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பவுன்ஸியாக இருப்போம், குழந்தைங்க ஏறி குதிச்சாலும் ஒரு சில பெட் ஸ்ப்ரிங்கெல்லாம் உடஞ்சிருங்க, அதே மாதிரி குதிக்கவும் முடியாது, அவங்க கல்லில் ஏறி குதிக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த மேட்ரஸ் வந்து ஸ்பெஷலி ஃபார் அந்த பவுன்சினஸ் இருக்கும், இந்த நல்ல பவுன்சியாக உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்க எந்த அளவுக்கு ஏறி குதிச்சு என்ன வெயிட்ல இருந்தாலும் இந்த ஒரு மேட்ரஸ் எதுவுமே ஆகாது. இங்க இருக்கிற நிறைய ஆர்த்தோ மேட்ரஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பிரிங் இருக்காது. ஸோ ஸ்பிரிங் இருந்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் இருக்காது அப்படின்ற ஒரு நமக்கு தாட் இருக்கும். பட் இந்த ஒரு மேட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, இப்போ கப்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்த்தோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதாவது நமக்கு உடம்பு வலி, கை வலி, கால் வலி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பிரிங் கொடுத்துருக்கு இல்லையா, இது ஸ்பிரிங் கொடுத்துருக்கு. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மேட்ரஸ், பட் அது ஸ்பிரிங்காக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே வெஞ்சர் சாய்பாபா காலனி NSR ரோட்ல இருக்குங்க, அங்கே இருக்கிற ஏகப்பட்ட மேட்ரஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று ரெண்டு கிடையாது, மேட்ரஸ்க்கு நமக்கு இவ்வளோ வெரைட்டிஸா, அதில் இவ்வளோ டிஸ்பிளேயா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இங்கே இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு மேட்ரஸ் இப்போ உங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க. வந்தீங்க அப்படின்னாவே அதை நம்ம எஜுகேட்டும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இவ்வளோ மேட்ரஸஸில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியற மாதிரி இருக்கும். ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி, ஆர்த்தோக்கு தனியாக இருக்கு, ஏஜ்டு பீப்புள் தனியாக இருக்கு, கிட்ஸுக்கு தனியாக இருக்கு, எல்லாத்துக்குமே தனித்தனி வேரியன்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்பெஷலாக ஆஃபர் கூட கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பண்ணுற வீடியோஸில் இது ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.